எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தினி எம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத சுவாமியுடைய திருவடிகளையும் வணங்கி, ஸ்ரீ சொல்லாம்பிகை எம்பாசமேத வீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி, என்னுடைய குருநாதரையும் வணங்கி, என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்து, உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வலுவான கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுவது சனியும் குருவும் தாங்க. பொதுவாக சனி பகவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் வாழ்நாளில் அடைய வேண்டிய நற்பலன்களை, அதாவது அவன் விதிப்படி என்ன நடக்கணுமோ அவன் ஜாதக பிரகாரம் அல்லது அவனுடைய கர்மா பிரகாரம், அவனுடைய தலையெழுத்து என்னவோ, அவன் எதுக்காக இங்கே வந்திருக்கானோ அதன்படி அவன் கர்மா பிரகாரம் பலனை தரக்கூடியவர் சனி பகவான். இன்னும் சொல்லப்போனால் அவனுடைய அந்த ஆயுள்பாவம் வரை, அவன் எத்தனை நாள் இந்த பூமியில் வாழலாம் அப்படிங்கிற கடைசி விஷயம் வரை நிர்ணயம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான். அதே சமயத்தில் குரு பகவானை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அதே மனிதன் இந்த பூமியில் என்னெல்லாம் பாக்கியங்களை அடைய வேண்டும், நற்பலன்களை, சுப பலன்களை அடைய வேண்டும், மனிதன் தன் வாழ்நாளில் அடைய வேண்டிய சௌபாகியங்கள், அவன் அடைய வேண்டிய பதவி, படிப்பு, பட்டம், அந்தஸ்து, அதிகாரம், இவற்றை எல்லாம் தரக்கூடியவர் அந்த குரு பகவான். அப்போது அந்த குரு நன்மையை செய்யக்கூடியவரும், விதிப்படி கர்மா பிரகாரம் நற்பலன்களை தரக்கூடிய, சரியான நியாயமான பலன்களை தரக்கூடியவருமான சனி பகவான், இந்த இருவரும் ஒரே நேரத்தில் வக்ரம் அடைகிறார்கள் என்பதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இது சம்பந்தமாக நிறைய பதிவுகள் வந்திருக்கிறார். பிரகாரம் பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு சுபம் மற்றும் அசுப கிரகங்கள் ஒரே நேரத்தில் வக்ரகதி அடைகிறதால தான் இந்த தொற்று, வைரஸ் தொற்று கூட இன்னும் கூட டெவலப் ஆகிருக்கு, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக அமைந்துள்ளது. ஏன்னா இது வேர்ல்டு வைடு, இது வந்து திரும்ப 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 அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இந்த சனி குருவுடைய சேர்க்கை இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்க, முதல்ல மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களே, இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருந்து வந்த குரு பகவான், அதே போல் உங்கள் ராசிக்கு 9க்கும் 12க்கும் உடையவர். 9ங்கிற பாக்கியம், 12ங்கிற அயன சயன மற்றும் விரயம், இந்த ஸ்தானங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர். 9ங்கிறது மனிதன் அல்லது மேஷராசி அன்பர்கள் வாழ்நாளில் என்னெல்லாம் பாக்கியங்களை அனுபவிக்க வேண்டுமோ அந்த பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய பாக்கியவானாக குரு பகவான் விளங்குகிறார். அதே சமயத்தில் இன்னொரு பாவம் பார்த்தீங்கன்னாக்கா விரயஸ்தானமாக அமைகிறது. அப்போது 9, 12 கூடிய குரு பகவான் 11ஆம் வீடாகிய லாபஸ்தானத்தில் அமர்ந்து மேஷராசிக்கு ஓரளவுக்கு நன்மையை செய்து வந்தார் என்பது தான் உண்மை. நன்மைனா ஒரு பிரச்சனையை முடிச்சு வைக்கிறது இல்லைங்க, ஒரு பிரச்சனையை தள்ளி போடுவதில்லை. ஒரு கலகம் பிறந்தால் வழி பிறக்கும். பொதுவாக இந்த சனி குருவுடைய தொடர்பு ஏற்படும் போது ஏதேனும் ஒரு கலகம் பிறக்கும். கலகம்னு சொன்னாக்கா ரொம்ப நாளாக பயந்து 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 உட்காந்துட்ருப்பீங்க. ஐயோ, நம்ம இது ஒரு நபருக்கோ அல்லது ஒரு விஷயத்துக்கோ பயந்து நீங்கள் அதை தள்ளி போட்டுகிட்டே வருது. ஆனால் அதுக்கு ஒரு எண்டு வேணும், அதுதான் கலகம். கலகம் பிறக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னால் கொடுக்குறேன், நான் கொடுக்க முடியாது, என்கிட்ட இப்போ இல்லை, அந்த மாதிரி ஏதேனும் ஒரு காம்ப்ரமைஸ் வருவதற்கு வழி பிறக்கக்கூடியதற்காக வாய்ப்பாக இது அமைகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த குரு பகவான் மேஷத்துக்கு 11ஆம் வீட்டில் அமர்ந்திருந்த பொழுது, மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிருக்கும். இவன் இப்படித்தான், இனிமேல் இது முடியாது அப்படிங்கிற நிறைய விஷயங்களுக்கு தீர்வு கிடைத்திருக்கும் என்பது உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய மனக்குழப்பங்களுக்கு, நிறைய அதாவது உடல் ஆரோக்கியத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது மனக்குழப்பம்தான் அந்த ஆரோக்கிய குறைவிற்கு காரணமாக இருந்திருக்கும். உங்களுடைய மனக்குழப்பம்தான் அந்த ஆரோக்கிய குறைவுக்கு காரணமாக அமைந்திருக்கும். அப்போது அதிலிருந்தெல்லாம் கூட தெளிவு கிடைப்பதற்கு இந்த குருவுடைய அதிசாரம் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கும். அப்படிப்பட்ட குரு பகவான் திரும்பவும் 10ஆம் வீட்டிற்கு செல்கிறார், அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு செல்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது மேஷராசி அன்பர்கள் இன்னும் கூட கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 10ல் குரு இருக்கின்ற பொழுது உங்களுடைய வியாபாரம் அல்லது தொழில் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய டிரான்சாக்ஷன் ஆகட்டும், உங்களுடைய ரொட்டேஷன், இது எல்லாமே வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலுமே கூட இது எல்லாருக்கும் சமமாக அமையுமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அவரவர்களுடைய பர்த் சார்ட்டை வச்சு இது டிஃப்ரெண்ட்டான ராசி பலன்கள் வருவதற்கும் இந்த பலன்கள் மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு தொழில் ஸ்தானமாக விளங்கக்கூடிய தொழில் காரகன். மேஷராசிக்கு ஒரு பெரிய லக்கு என்னென்னு கேட்டிங்கனாக்கா, தொழில் காரகனும் தொழில் ஸ்தான அதிபதியும் ஒருவனே. அந்த தொழில் ஸ்தான அதிபதி 10ஆம் வீட்டில் இருந்து வக்ரகதி அடைகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு பக்கம் 10ஆம் பாவத்தை நோக்கிய பயணம் குருவுக்கு, அதே சமயத்தில் 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி பெற்று 9ஆம் பாவத்தை நோக்கிய பயணம். அப்போது உங்களுடைய புதிய முயற்சிகள் இருக்கும். மேஷராசி என்பவர்களே, தொழில் துறையில், வர்த்தகத்தில், உத்தியோகத்தில் உங்களுடைய வருமானத்தை பொறுத்த வரையில் அல்லது ஃபேமிலியில் புதிய முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போல் இந்த 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீண தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார். பொதுவாக மேஷராசி அன்பர்களே, நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு எடுத்து போட்டு செஞ்சுருப்பீங்க, அல்லது உங்கள் அண்ணன் தம்பிகளுக்கோ அக்கா தங்கிகளுக்கோ அல்லது வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் கை காசு விட்டு போட்டு ரொம்ப அழகாக கிராண்டாக செஞ்சு முடிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு துன்பம் அப்படின்னு வருகின்ற பொழுது அவங்க எல்லாம் காணாமல் போயிடுவாங்க. நீங்கள் மட்டும் தனித்து இருந்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதுதாங்க அந்த சனி பகவானுடைய தொடர்பு. ஏன்னா 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் 2ஆம் வீடாகிய தனஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். அந்த தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு இதுக்கு துணை போகிறார் அல்லது அந்த பிரச்சனையை டெவலப் பண்ணுறார் அப்படின்னு தாங்க அர்த்தம். சமயத்தில் இதில் குடும்ப உறுப்பினர்கள் ஒரு சில இடங்களில் தாயார் கூட அந்த உங்களுக்கு இடர்பாடுக்கான காரணமாக அமைஞ்சிடுறாங்க. அதே சமயத்தில் பெற்றோர்கள் அவங்கள்ட்ட தான் டிஃப்ரெண்ட் நிறைய உங்களுக்கு தள்ளி வர வேண்டிய அவசியங்கள் கூட ஏற்பட்டு விடுகிறது என்பது தான் உண்மை. ஸோ மேஷராசியை பொறுத்த வரையில் இந்த சனி குரு வக்ரம் அவசியம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒன்று. அது தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், குடும்பமாகட்டும், எந்த இடமாக நீங்கள் இருந்தாலும், எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் அதிக கவனம் தேவை மேஷராசி அன்பர்களே என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, நாம் சொன்னதைப் போல் எல்லாம் வல்ல அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் அமைய வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம். ஆகையினால் மிக அதி தீவிரமாக அன்னை வாராகி பீடம் அமைப்பதற்கு, கோவில் கட்டுவதற்கு இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஸோ நாங்கள் தேடக்கூடிய இடம், நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷனுக்காக தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால், உங்கள் மனசில் இருக்குமே ஆனால், உங்கள் சிந்தனையில் இருக்குமே ஆனால், சாமி இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது, இங்கே வேணால் கட்டிக்கிறீங்களா, இல்லை இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு இடம் இருக்குது, இல்லை எங்கள் தனிப்பட்ட இடம் இருக்குது, இதை நீங்கள் வேணால் கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை, வாராகியுடைய உத்தரவு, அந்த உயர்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகுமேயானால் கீழே உள்ள அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு அன்னை வாராகியுடைய பெரும் கருணையை பெறுமாறு கேட்டுக்கொண்டு, மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.